எம்பிபிஎஸ் ஃப்ரெஷர்ஸ் கைட்ல நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ. இப்போ நம்ம வந்துட்டு நீட் 2022 எழுதுனீங்க, ரிசல்ட் வந்துச்சு, தமிழ்நாடு கவுன்சிலிங்கோ இல்ல ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கோ அப்ளை பண்ணீங்க. அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைச்சது, இல்ல கிடைச்ச காலேஜ் பிடிச்சத ஏத்துக்க போறீங்க, கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க அட்மிஷனும் போட்டீங்க, சேர்ந்துட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எல்லாரும் மைண்ட்லயும். இப்போ நான் நீட் எழுதுனேன், நீட்டுக்கு ஒரு மாதிரி படிச்சிருப்பீங்க, ஒரு மாதிரி ஒரே இதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை படிச்சு நல்ல ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க கரெக்டா. உங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல் இருந்திருக்கும், ஒரு வே ஆஃப் ஸ்டடிங் இருந்திருக்கும். இப்போ நான் வந்துட்டு எம்பிபிஎஸ் ஜாயின் பண்றேன், எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் டேவே எஸ் அனாட்டமி இருக்கு, பயாலஜி அனாட்டமி இருக்கு, பிசியாலஜி இருக்கு, பயோ கெமிஸ்ட்ரி இருக்கு. இப்போ நான் அனாட்டமி பிசியாலஜி பயோ கெமிஸ்ட்ரி நான் ஓகே இன்னைக்கே ஷெடியூல் போட்டணும், டே ஒன் இந்த டைமிங்ல இருந்து டைமிருக்கு அனாட்டமி, இந்த டைமிங்ல இருந்து டைமிருக்கு பிசியாலஜி, இந்த டைமிங்ல இருந்து டைமிருக்கு பயோ கெமிஸ்ட்ரி. இதெல்லாம் நீங்க தூக்கி போட்டுங்க, கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் கோர்சஸ் என்டைர்லி டிஃப்ரெண்ட். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஈஸியான கோர்ஸ் கிடையாது. நீங்க நீட்டுக்கு படிச்சது வேற, எம்பிபிஎஸ் படிக்க போறது வேற. சி எம்பிபிஎஸ் இஸ் நாட் அ கோர்ஸ், இது வந்து ஒரு ஜர்னி, ஒரு லைஃப் மாதிரி சொல்லணும். லைக் நமக்கு ஒரு டிராவல், நமக்கு இது ஒண்ணு வெறும் ஸ்டடீஸ் மட்டுமா எம்பிபிஎஸ் கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. லைக் ஸ்டடீஸ் பிளஸ் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் கல்ச்சரல்ஸ் பிளஸ் பீப்புளை நீங்க மீட் பண்ணுங்க, நேரம் நீங்க பீப்புளை மீட் பண்ணுங்க, கனெக்ட் ஆகுங்க, உங்க மைண்டே மாறுங்க, வே ஆஃப் லேர்னிங்கே மாறும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருந்தவங்களாம் காலேஜ் ஸ்கூல் டைம்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருந்தவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன் அவனா வந்து பாத்தீங்கன்னா இங்க லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காருவான், ஃபெயில் ஆவான், இது காமன். டு பி ஆனஸ்ட் ஸ்கூல்ல டாப்பர்ஸா இருந்தவங்கன்னா கண்டிப்பா எம்பிபிஎஸ் சேர்ந்திருப்பீங்க, சேர்ந்துருப்பாங்க கண்டிப்பா. அப்படி சேர்ந்தவங்க எல்லாருமே ஜஸ்ட் டிஸ்டிங்ஷன் 75%, 80%, 90%, 100 marks எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 100 marks எல்லாம் எம்பிபிஎஸ்ல எடுக்கவே முடியாது. ஏன்னா இட்ஸ் லைக் ஒன்லி ஒன் திங், எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 50% சொல்லியிருப்பாங்க. லைக் 50 marks எடுத்துட்டோம்னா பாஸ், அதுக்கு மேல 75 எடுத்தாலும் பாஸ், அவங்க பாஸ் ஆயிட்டாங்க, 80 எடுத்தாலுமே பாஸ் ஆயிட்டாங்க. மேபி டிஸ்டிங்ஷன் ஆனர்ஸ் அது எக்ஸெப்ஷன்ஸ், கோல்ட் மெடல்ஸ்லாம் எக்ஸெப்ஷன், பட் கான்செப்ட் இதுதான். நீங்க எம்பிபிஎஸ் கிளியர் பண்றீங்களான்றதுதான் கான்செப்ட், நாலேஜ் டெவலப் பண்றீங்களான்றதுதான் கான்செப்ட். இது நீங்க மார்க் கிடையாது, மார்க் பேஸ் பண்ண சிஸ்டம் இது கிடையவே கிடையாது, இட்ஸ் நாட் மார்க் பேஸ்ட். நீங்க வந்துட்டு நான் வந்துட்டு 100 marks எடுக்கணும், 99.9 தான் எங்க வீட்டுல ஒத்துப்பாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கவே முடியாது இந்த கோர்ஸ்ல. பிகாஸ் மேக்ஸிமம் மார்க்ஸே அரௌண்ட் 80 or 75 அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்க மார்க் வாங்குறது ரொம்ப கஷ்டம், டு பி ஆனஸ்ட், அது ஒத்துக்கணும். சரி இப்போ எம்பிபிஎஸ் சேர்ந்துட்டீங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருமா அதெல்லாம் கேட்டீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் நீங்க ப்ராப்ளம்ஸா பார்த்தாதாங்க ப்ராப்ளம்ஸ் வரும். சேர்ந்துட்டீங்க, கோர்ஸ் சேர்ந்துட்டீங்க, கோர்ஸ் சேர்ந்தோடனே ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஒன்று வைப்பாங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னா என்ன, அதாவது ஒரு மாசம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு மாசம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ இந்த கோர்ஸ் நீங்க சேருவீங்க, நீங்க எடுத்த உடனே அனாட்டமி எடுத்துட்டாங்க, அனாட்டமில வந்துட்டு அப்பர் லிம்ப் எடுக்கிறாங்க, இல்ல அனாட்டமில வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அனாட்டமி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன அவங்க மைண்ட் செட் ஒத்துக்காது. அந்த நீட்ல இருந்து நீங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்றீங்கன்னா அந்த டிரான்சிஷனை உருவாக்குறது அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சொல்றேன். அந்த டிரான்சிஷன் அவங்க என்ன பண்றாங்க, இப்போ உங்களை வந்துட்டு இன்வால்வ் பண்ற மாதிரி, இப்போ நீங்க வந்துட்டு முன்னாடி போய் பேசுற மாதிரி வரும், இல்ல நீங்க டான்ஸ் ஆடுற மாதிரி வரும், பாட்டு பாடுற மாதிரி வரும், உங்க டேலண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி வரும், எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி வரும். இந்த 250 members, 150 members ஸ்ட்ரென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 250 members இன்டாக்ட் ஆகுது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட டேலண்ட்ஸ் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க, ஒருத்தவங்களுக்கு இன்னும் உங்களோட டேலண்ட் தெரிய வரும், இன்னொருத்தவங்க டேலண்ட் உங்களுக்கு தெரிய வரும், அவங்க யாரும் உங்களுக்கு தெரிய வரும், நீங்க யாரும் அவங்களுக்கு தெரிய வரும், இன்ட்ராக்ஷன் கைண்ட் ஆஃப் திங். அது மட்டும் இல்லாம இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் ஆகட்டும், நிறைய ப்ரொஃபஸர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், வெறும் ஃபர்ஸ்ட் எய்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தும் வந்து ப்ரொஃபஸர்ஸ் HODs எல்லாம் வந்து உங்களுக்கு லெக்சர்ஸ் எடுப்பாங்க. சி சம்டைம்ஸ் ஒத்துக்கணும், டு பி ஆனஸ்ட் அந்த லெக்சர்ஸ்லாம் செம்ம போரிங்கா இருக்கும், பட் அது நம்ம அந்த சில சில விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும், அது நீங்க கத்துப்பீங்க புரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அப்புறம் இந்த பேர்ன்ஸ், அப்போ என்ன எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத மெமரி வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு 7 groups பிரிச்சாங்க எங்க 250 members, ஒரு குரூப்ல ஒரு 40 members அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி பிரிச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா லைக் அந்த நாங்க 40 பேர் சிபிஆர் பண்ணேன். சிபிஆர் பண்ணது என் லைஃப்லயே மறக்க மாட்டேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ நான் பண்ணதை கரெக்ட் பண்ணி நீ இது பண்ணுப்பா அதை பண்ணுப்பா கரெக்ட் பண்ண அந்த வீடியோ நான் ஷார்ட்ஸா கூட போட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டூயிங் சிபிஆர்னு சொல்லிட்டு மேல பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, அது வரும் அந்த வீடியோ பாருங்க. அதுலதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிபிஆர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். ஏன்னா ஏதோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நான் கத்துக்கிட்டேன், அது மட்டும் நான் பாட்டு பாடினேன், நான் டான்ஸ் ஆடினேன், நான் பேசினேன், லைக் டிபேட் மாதிரி வச்சாங்க. லைக் தட் வாஸ் த டைம் ஆஃப் கோவிட் டைம் நினைக்கிறத, ரஷ்யா கோவிட் டைம்ல தான் நாங்க சேர்ந்தோம். நாங்க தான் கோவிட் முடிச்சு 2020 batch அப்புறம் வந்தது பேட்ச் இல்லையா, கோவிட் முடிஞ்சு ஓரளவுக்கு நார்மலா இருக்கிற டைம்ல வரும், ஆஃப்லைன் கிளாஸஸ் தான் ஃபுல்லா அட்டன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னா அதுக்கு இந்த மாதிரி டிபேட்ஸ் எல்லாம் வச்சாங்க, ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் அப்ப நடந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அது மட்டும் இல்லாம ப்ரொஃபசர்ஸ் நம்மளோட இன்ட்ராக்ட் பண்றதாகட்டும், நம்ம அப்பதான் புரிஞ்சுக்கணும் ப்ரொஃபசர்ஸ்னா எப்படி சொல்லி தருவாங்க, லெக்சர்ஸ்னா எப்படிதான் இருக்கும், கண்டிப்பா எல்லாத்தையும் கவனிக்க முடியாது, ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல எல்லாம் உட்கார முடியாது. சரி உட்கார்ந்து உங்களுக்கே தெரிய வரும், இட்ஸ் லைக் நத்திங், ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து தான் படிக்கணும் அப்படிலாம் படிப்பேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காரு, லாஸ்ட்
பெஞ்ச்ல உட்காரு, மிடில் பெஞ்ச்ல உட்காரு, எங்க வேணா உட்காரு, நீ படிக்கணும்னு நினைச்சா படிப்ப. சிம்பிள், இட்ஸ் லைக் இல்ல நான் தூங்குதான் நினைக்கிறேன்னா தூங்கிடுவீங்க, அவ்வளவுதான் சிம்பிள். என்ன எந்த பெஞ்ச்ல கேட்கறீங்க? நான் எப்பவும் போலதான் லாஸ்ட் பெஞ்ச் தான். லாஸ்ட் பெஞ்சஸ் யாராவது கீழ கமெண்ட் பண்ணுங்க. சி, உங்களை நான் லாஸ்ட் பெஞ்ச் ஆகணும்னு சொல்ல வரல. இட்ஸ் லைக் சி, எங்க இருந்தாலுமே படிக்கணும்னு படிப்பாங்க, சிம்பிள், அவ்வளவுதான். கவனிக்கு நாலேஜ் ஒன்லி மேட்டர்ஸ்ங்க, சரிங்களா? அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் எம்பிபிஎஸ் சேர்ந்துட்டேன், டாக்டர் இதை வாங்கிட்டேன் அப்படின்னா நான் எடுத்த உடனே ஸ்டெத்தோஸ்கோப் எல்லாம் போட்டு ஒயிட் கோட் எல்லாம் போட்டு சுத்தலாமா? அதெல்லாம் சுத்தவே கூடாது, டு பி ஆனஸ்ட். ஏன்னா நம்ம ஒயிட் கோட்டை எங்க யூஸ் பண்ண மாட்டோம், எக்ஸப்ட் லெபார்டரிஸ் பிராக்டிகல்ஸ், அப்போ மட்டும் தான் ஒயிட் கோட் யூஸ் பண்ணுவோம், மற்றபடி வேற எந்த நேரத்தில் யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் ஸ்டெத்தோஸ்கோப்பும் நமக்கு ஃபர்ஸ்ட் இயர் யூஸ் இல்லை, எக்ஸப்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசியாலஜியில பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் ஸ்டெத்தோஸ்கோப் யூஸ் ஆகும், ஆஸ்கல்டேஷன் அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், வேற எதுக்கும் யூஸ் எல்லாம் ஆகாதுங்க பெருசா. சரி ஓகே, இப்போ நான் வந்துட்டு டாக்டர் ஆகிட்டேன், ஃபர்ஸ்ட் இயர் ஆகிட்டேன், நான் வந்து பின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போலாமான்னு கேட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நம்ம போவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் இயர்ல தேர் இஸ் நோ போஸ்டிங், ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக மாட்டோம், நம்ம காலேஜ்ல மட்டும் தான் இருப்போம். எப்படி இருக்கும்னா, மார்னிங் 8:30 நம்ம வந்து அனாட்டமி போறோம்னு வச்சுக்கோங்களேன், டிசக்ஷன் டைம் காலைல தான் இருப்பாங்க, 8:30 தான் இருப்பாங்க, 8:30 to 9:30 இருப்பாங்க, இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஒன் ஹவர் டிசக்ஷனா இருக்கலாம், இல்ல 2 hours டிசக்ஷனா இருக்கலாம், மாறிட்டே இருக்கும். சோ 8:30 போறோம், 8:30 இருந்து 12 வரைக்கும் அனாட்டமி நடக்கும்னு வச்சுக்கோங்க, இல்ல 8:30 to 11 வரைக்கும் அனாட்டமி நடக்கும். இப்ப 11 to 12 வந்து பாத்தீங்கன்னா இதர் பிசியாலஜி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி, 12 to 1 இதர் பிசியாலஜி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி, 1 லஞ்ச் பிரேக், 1 to 2 லஞ்ச். அப்ப 2 to 4 வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல் செஷன்ஸ் நடக்கும். பிராக்டிகல் எப்படி இருக்கும்னா, நான் வந்து பி பேட்ச், சோ எனக்கு மண்டே டியூஸ்டே வந்து பயோ கெமிஸ்ட்ரி வச்சாங்க, மண்டே டியூஸ்டே பயோ கெமிஸ்ட்ரி இருக்கும். பயோ கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்னா, மண்டே பயோ கெமிஸ்ட்ரி பிராக்டிகல்ஸ் இருக்கும், டியூஸ்டே பயோ கெமிஸ்ட்ரி ஜிடி இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல்ஸ்ல பிசியாலஜி பிராக்டிகல்ஸ் இருக்கும், பிசியாலஜி ரெண்டாலுமே பிராக்டிகல்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஃப்ரைடே எங்களுக்கு தியரி தான் இருக்கும் ஆஃப்டர்நூன் செஷன்ல. சாப்பிட்டு தியரி அட்டன் பண்ற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கு ரொம்ப மோசமா தெரியும், ஏன்னா ரொம்ப தூக்கம் வரும், அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ யா, இது இப்படிதான் இருக்கும். சாட்டர்டேஸ் கண்டிப்பா காலேஜ் இருக்கும், எக்ஸப்ட் செகண்ட் சாட்டர்டே கவர்மெண்ட் ஹாலிடே, சாட்டர்டேஸ் எல்லா நாளுமே கிளாஸஸ் இருக்கும். பட் நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா நீங்க இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க எம்பிபிஎஸ் கோர்ஸ். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 month ட்ரான்சியன் பீரியட், அதாவது இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்கும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எப்படின்னா, 10 மணிக்கு வந்துட்டு 3 மணிக்கு விட்டுருவாங்க. சோ நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, ஜாலியா இருக்கும், நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, பேசுவீங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணுவீங்க, புதுசா தெரிஞ்சுப்பீங்க இல்லைங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அண்ட் ஹாஸ்டல், ஹாஸ்டல் லைஃப், ஹாஸ்டல் லைஃப் பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு ஃபன்னா இருக்கும். ஹாஸ்டல் லைஃப் டெய்லி வெளில போவாங்க, டெய்லி ஜாலியாக பேசிப்பாங்க, சரி நம்ம அவங்களோட இருக்கிறது இன்ட்ராக்ஷன் அதிகம் அதிகமாக இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், நிறைய அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாஸ்டல் ஒன்றும் உங்களுக்கு டிஃப்ரெண்டாலாம் தெரியாது. ஹோம் சிக் மேபி ஃபர்ஸ்ட் ஒரு 1 week 2 weeks வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சிக் ஏதாவது இருந்தா, வீட்டில் ரொம்ப மிஸ் பண்ணீங்கன்னா மேபி ஹோம் சிக் ஆகலாம், வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஹாஸ்டல்லாம் சி கா ஒன்றும் ஹாஸ்டல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு இருக்காது, எல்லாமே பழகிப்பீங்க, நீங்கள் எல்லாமே பழகிப்பீங்க. நீங்க ஹாஸ்டல்ல மேபி 1% பர் ரூமா இருக்கலாம், 2% பர் ரூமா இருக்கலாம், 3% பர் ரூமா இருக்கலாம், மோஸ்ட்லி 3% பர் ரூமா தான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா 1% பர் ரூம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல கிடையவே கிடையாது. அண்ட் ஹாஸ்டல் ஃபுட்டும் டீசென்டா தான் இருக்கும், சாப்பிடலாம், ஓரளவுக்கு சாப்பிடலாம், நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்க மைண்ட் செட் தாங்க மாத்தணும், நீங்க ஃபியரா இருந்தீங்கன்னா, பயந்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நீங்க எஸ் நம்ம டாக்டர்ஸ் நம்ம எங்க போனாலுமே ஃபேஸ் பண்ண எல்லாத்தையும் அப்படி நினைச்சீங்கன்னா யூ கேன் டூ இட், எதையும் தாண்டி போகலாம், சிம்பிள். சோ ஹாஸ்டல் ஃபுட்னா உங்க கண்ணுக்கே ஒன்றும் பெருசாவே தெரியாது, சாப்பிட்டு சாப்பாடு கிடைக்குதா அவ்வளவுதான், தட் இஸ் தட் மேட்டர்ஸ் அலாட். எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காம இருந்தா ரொம்ப நல்லது, எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிறதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லது, கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வருவோம், சீனியர்ஸ். சீனியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, டு பி ஆனஸ்ட், சீனியர்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே, ஏன்னா அவங்க தான் உங்களை வந்து ப்ராப்பரான பாத்துல கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு புக்ல இருந்து, புக்கு கொடுக்கறதுல இருந்து, நீ நடந்துக்கினா எப்படி நடந்துகிட்டா ப்ரொஃபசர்ஸ் உங்களுக்கு இது பண்ணணும்ல இருந்து, எக்ஸாம் டைம்ல உங்களை பாத்துக்கிற வரைக்கும் சீனியர்ஸ் தான் அவங்க கூட இருப்பாங்க. சீனியர்ஸ் டு பி ஆனஸ்ட் அவங்க நம்ம லைஃப்ல ஆஸ் எ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டா நம்ம லைஃப்ல பெரிய வைட்டல் ரோல் பண்ணுவாங்க, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ சீனியர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட், லைக் எப்படி சொல்றது, அவங்களோட கோஆபரேட்டிவா போங்க. சீனியர்ஸ் என்ன சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்றது யோசிச்சு பாருங்க, 10 தடவை யோசிச்சுட்டு என்ன பண்றதா முடிவெடுங்க, பிகாஸ் இட்ஸ் மெடிக்கல் லைஃப். சீனியர்ஸ், வித்தவுட் சீனியர்ஸ் தேர் இஸ் நத்திங், இட்ஸ் நத்திங், பிகாஸ் அவங்க தான் நம்மளை ப்ராப்பரான பாத்துல கைட் பண்ணுவாங்க எப்பவுமே. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு செயல்படுங்க, ஏன்னா ஸ்கூல்லலாம் அந்தளவுக்கு சீனியர்ஸ்லாம் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, பட் காலேஜில் ஃபஸ்ட் டைம் எம்பிபிஎஸ்ல தான் காமனாக இருக்கும் சீனியர்ஸ் இருப்பாங்க. சீனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி பாத்தில் எந்த பாத்தில் மூவ் ஆகணும், ப்ராப்பரான பாத் நமக்கு கைட் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப வைட்டல் ரோல் பிளே பண்ணுவாங்க நம்ம எம்பிபிஎஸ் லைஃப்ல. ஸோ என்ன சொன்னாலும் செய்யுங்க, அது ரொம்ப நல்லது, அவங்க நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க எது வரணும். இப்போ சப்ஜெக்ட்ஸ்க்கு வரும், டோட்டலாக 3 subjects இருக்கு, அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி. அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி. அனாட்டமில் வந்து நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் உங்களுக்கே தெரியும், அனாட்டமி படிக்க போகிறது, அது அப்பர் லிம், லோவர் லிம், அப்டமன், தொராக்ஸ், ஹைடர்னிக், நியூரான்டமின்னு சொல்லிட்டு நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு, பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். பயோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், பயோ கெமிஸ்ட்ரி பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். இதில் வந்து ஜெனடிக்ஸ்,
நிறைய இதெல்லாம் படிப்போம் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் அதே நம்ம படிச்சுதான் ஃபேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வரும் இதில். அண்ட் ஃபிசியாலஜியை பொறுத்த வரைக்கும் அதே தான் பிளட் சர்க்குலேஷன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்கும் இல்லையா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ் சிஎன்எஸ் டூ சிஎன்எஸ் ஒன் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுவும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ நான் பிரிப்பாங்க. ஸோ அந்த மார்க்ஸ் எப்படி இருக்கும், 100 marks இருக்கும், 80 marks தியரி 20 marks எம்சிக்யூ, ப்ராக்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் அண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ப்ராக்டிகல் ரெக்கார்ட் அசஸ்மெண்ட் ரெக்கார்ட் அகாடமிக் ரெக்கார்ட் மூணு ரெக்கார்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இருக்கும். ரெக்கார்ட் ஒன்றும் பெருசாக எழுதுற மாதிரி இருக்காது, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எழுதுற மாதிரி தான் இருக்கும். இதை பற்றி யோசிக்க தேவையில்ல, ரெக்கார்ட் தான் இப்போ யோசிக்காது, அதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ அது சும்மா ஓவர் தான் கொடுக்குறேன். அண்ட் அது எப்படி சொல்றது, கண்டிப்பாக ஃபெயில் ஆகுங்க, ஃபெயில் ஆனீங்கன்னா கவலைப்படாதீங்க, ஃபெயில் ஆகிறது தப்பே கிடையாது. ஃபெயில் ஆனீங்கன்னா மூவ் ஆனிட்டு போயிட்டே இருங்க, ஏன்னா எம்பிபிஎஸ் லைஃப்ல ஃபெயில் ஆகாமல் இருந்தால் தான் தப்பு, ஃபெயில் ஆனால் தப்பே கிடையாது. நானும் ஃபெயில் ஆயிருக்கேன், ப்ரௌடாக சொல்லுவேன் ஃபீல் ஆயிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து கவலைப்படாதீங்க, சரி எவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக சொல்கிறேன், ஃபீல் ஆகுது ஒன்றும் தப்பே கிடையாது. இட்ஸ் லைக் ஒரு இது நாங்கள் ஃபீல் ஆகிட்டீங்கன்னா இதில் ஃபீல் ஆகிட்டீங்கன்னா இது வாழ்க்கையே ஃபீல்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபீல் ஆகலாம் சகஜமாயிடும், உங்களுக்கே பழகிடும், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ நத்திங் டு வரி. அண்ட் அது முடிஞ்சிருச்சா வேறு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது வந்துட்டு ஓவர் வியூ ஆஃப் மெடிசன், ஓவர் வியூ ஆஃப் எம்பிபிஎஸ் கோர்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த எம்பிபிஎஸ் கோர்ஸோட ஓவரையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் சைக்காலஜிக்கலாக எப்படி எம்பிபிஎஸ் கோர்ஸ் ஹேண்டில் பண்ணணும், நீட்டுக்கும் எம்பிபிஎஸ்க்கும் ஒரு பெர்ஃபெக்ட் டிஃபரன்ஸ் என்ன, எல்லாமே ஒரு தனித்தனி வீடியோ வரும், ஜஸ்ட் அண்ட் ஓவர்வியூ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் வந்து எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சர்டிஃபைட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல் சொல்லிட்டு அந்த வீடியோ மேலே கமெண்ட் செக்ஷன் வரும் பாருங்கள். சரி மேலே சாரி மேலே ஐ பாக்ஸ் ஐ மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அது வரும் அந்த வீடியோ பாருங்கள்.